தாடி வச்ச கேடி மாதிரி சார்மிங்கான ஹீரோ டிஎஸ்ஆர், சுத்தி பார்க்கவே மூணு நாள் ஆகுது மாதிரி செம்ம கட்டையா ஹீரோயின் மும்தாஜ், சேலை ஜாக்கெட்லாம் போட்டு சுத்தமான தமிழ் பொண்ணு. அந்த பக்கம் ஹீரோ தான் தங்கச்சி தான் உலகம்னு வாழ்ற கேரக்டர். அவர் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். சைதாப்பேட்டை, சவுகர்பேட்டை, கண்ணம்மாப்பேட்டைன்னு படம் லேண்ட்ஸ்கேப்பில் மாறிக்கிட்டே இருக்குது. மெட்ராஸை சுற்றி உள்ள 18 பட்டியை இதுக்கு மேலே இவ்வளோ அளவாக காட்டிட முடியுமான்னு கேமராமேன் டிஆர் சார் நம்மளை பார்த்தியாக தலைமை சிரிக்கிறார். டிஆர் சார் படம் பண்ணியிருக்காரு, படம் எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல, ஆனால் ஃபீல் அது ஒரு அனுபவம். வேட்டி கட்டணும்னு தோணுது, அன்றாயிரம் தெரிய வேட்டி கட்டணும்னு தோணுது, எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ண வைக்க தோணுது, தங்கச்சி பாப்பா வேணும்னு அப்பா கிட்ட இப்போ போய் அடம் பிடிக்கணும்னு தோணுது, மலை மாடு மாதிரி இருக்க ஹீரோயின் மும்தாஜ் மாதிரி இருக்க ஒரு ஃபிகரை உருட்டி விளாடணும்னு தோணும். டிஆர் சாரோட எடிட்டிங், டி ராஜேந்தர் சாரோட கேமரா, விஜய் டி ராஜேந்தர் ப்ரொடக்ஷனில் வந்து இட்லின்னு சொல்லி கதைக்கு மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அது படத்தை மேலும் மேலும் அழகாக ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறேன்ல. படம் பார்த்து வந்திருந்து வகுத்தில் கடம்பட கடம்படன் ஒரே சத்தம், என்னமோ பண்ணிட்டார் சார் டிஆர் சார், என்னமோ பண்ணிட்டார், ஃபீல் பண்ண வச்சுட்டார். என்டர்டைன் முக்கியம்டா என் சிப்ஸ்ன்னு சொல்லி திறந்த புத்தகமாக இருக்கிற டிஆர் சார் நம்மளை பற்றி என்ன நினச்சிருக்கான்னு தெரியல. யார் அது கரடி குட்டி மாறந்துக்கிட்டு இவருக்கு போய் வீராசாமின் பேர் வச்சதுன்னு உங்களில் பல பேர் கிண்டல் பண்ணியிருப்பீங்க. ஏன், நான் கூட கவர்மெண்ட் டிவியில் தான் படம் பார்த்தேன், பக்கத்தில் இருந்தவங்க கூட விழுந்து விழுந்து சிரித்தான். நடிக்க தெரிஞ்ச நடிகர்கள், சூப்பரான ரொமான்ஸ், கிளுகிழப்பான பாடல்கள், 10 பார்ட்டு ஃபைட், அன்றாய் தெரிய ஆக்ரோஷமாக ஃபைட் அப்படின்னு இன்னும் நம்மளை நம்பி படம் பண்ணியிருக்காரு. பாவம் படம் கொத்த வளர்ச்சி எப்படி மார்க்கெட் மாதிரி இருக்குல்ல, கசகசன்னு ஒரே பேச்சு, ஒரு பயம் மூஞ்சிலையும் எக்ஸ்பிரஷனாக என்னன்னே வரல. ஏப்பா தங்கச்சி தான் உலகத்துலேயும் முக்கியமா அப்படின்லாம் கேட்குறவங்கெல்லாம் இந்த டிவிடியை வாங்கிட்டு போய் கதவை சாத்திட்டு என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், இவங்கெல்லாம் வாழும்போது நாமையே வாழக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். வாக்கு தவறுனா நாக்கப்பிடிங்கிட்டு சாகணும்னு தோணும், தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு தோணும். எதுக்கு கேமரா வாடகை எடுக்கணும், அதுக்கு ஏன் பேட்டரி போடணும், அதை ஏன் ஆன் பண்ணணும், அதில் ஏன் காட்சிகளை ஷூட் பண்ணணும், அதை ஏன் எடிட் பண்ணணும், ஏன் பாட்டு பார்த்து ரெக்கார்ட் பண்ணணும், அதில் ஏன் தொப்பையை காட்டிட்டு நம்ம டான்ஸ் ஆடணும், கேன்டீன்ருக்கு ஆளுகளை போகிற இப்படி தெரிக்க வச்சு ஓடணும், ஏன் இதுக்கெல்லாம் பண்ணுறோம், எல்லாமே தெரிஞ்சிருக்கு சார், தெரிஞ்சிருக்கு. கேமரா டிஆர் சார் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு, அப்படியே அந்த கேமரா ஏன்டா நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுது. அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு சினிமானா ஒரு இது, அதுக்குள்ளே இது இது பண்ணணும், இது இது பண்ணக்கூடாது, இது இது பண்ணால் தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இது இது பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் இது இது பண்ணணும், இப்படி இப்படி பண்ணணும், அப்படி எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், லெஜெண்ட்ஸ் லைக்ஸ் டிஆர் சார். வேறு என்ன சொல்ல, வேறு வேலை இருக்குது.